அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சரண்வேல் தினேஷ் அகாடமி. நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷனை நம்ம மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன், இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன், சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். வாங்க ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். வென் தி மோஷன் பிட்வீன் தி பேர் இஸ் லிமிட்டட் டு எ டெஃபினட் டைரக்ஷன் தென் தி மோஷன் இஸ் டு பி கன்ஸ்ட்ரெயின்ட், கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். ஓகேவா? அதாவது கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் அப்படின்னா ஒன் டைரக்ஷன் மட்டும்தான் மூவ் ஆகும், மற்ற டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன் போகாது, ஏதாவது ஒரு டைரக்ஷன், டெஃபினட் டைரக்ஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பார் மூவிங் ஆன் எ ஸ்கொயர் ஹோல். ஓகே, தாட்பால் இருக்கு பாருங்க, பட்ட தாட்பால், பட்ட பட்ட ஸ்கொயர் ஷேப்பில் தடிமமாக இருக்கும் பாருங்க, அந்த தாட்பால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏ ஷாப்ட் வித் கோலர் அட் தி எண்ட் ஆஃப் மூவிங் இன் ஏ ரவுண்ட் ஹோல், அதுவும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதான் இதான் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இந்த தாட்பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தாட்பால் வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், கடையிலலாம் அந்த தாட்பால். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் மூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம். அடுத்தது இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் மோஷன், வென் தி மோஷன் பிட்வீன் எ பேர் கேன் டேக் பிளேஸ் இன் மோர் தென் ஒன் டைரக்ஷன் தென் தி மோஷன் இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் மோஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் டைரக்ஷன், அதாவது வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின்னா ஒன் டைரக்ஷன் மட்டும்தான் போவோம், இன்கம்ப்ளீட்னா மோர் தென் ஒன் டைரக்ஷன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, முன்னாடி தாட்பால் போடுறது, கதவு எல்லாம் மூடுறதுக்கு, அது ரெண்டு டைரக்ஷனை ரிவால்வ் பண்ணலாம், அதுதான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து சர்க்குலர் ஷாஃப்ட் மூவிங்னே சர்க்குலர் ஹோல் மோஷன் வந்து ரோட்டரி மோஷன் அஸ் வெல் அஸ் ரெசிப்ரோட்டரி மோஷன் நடக்கும், இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்து சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் மோஷன், when the motion between the element is not completely by itself but some other means then the motion should be successfully constrained motion. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கும்போது இது வந்து இதுக்கு வந்து இந்த டைரக்ஷன் தான் போகணும் அந்த டைரக்ஷன் தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெயிட்னா கூட எடுத்துக்கலாம், அது ஜாயின் பண்ணியிருக்க பொருளால் கூட அது அப்படி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட் இன் ஏ ஃபுட் ஸ்டெப் பியரிங், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.